எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதை மெயினாக வந்து நம்ம பண்ண டிசைன்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நார்மலாக வந்து ஃபைலை வந்து சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணும்போது நம்ம ஜேபெக் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா பண்ண முடியாது. இங்கே பார்த்திங்கன்னா ஜேபெக் ஃபார்மேட்டே இல்லை, பிடிஎஃபாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடோப் பிடிஎஃபாக நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு பிடிஎஃபை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பட் நம்ம வேறு ஃபார்மேட்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், ஜேபெக் ஃபார்மேட்டில் பண்ணணும், பிஎன்ஜி ஃபார்மேட்டில் பண்ணணும் அப்படின்னா இங்கே போனீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஃபைலில் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எங்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ, நான் இப்போ வந்து மை டாக்குமெண்ட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், டெஸ்ட் இல்லைனா லோகோ கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இது ஆட்டோகேட் டிராயிங்காக எக்ஸ்போர்ட் பண்ணணும்னாலும் பண்ணலாம், இல்லை வேறு எதாவது ஃபார்மேட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்பி ஃபைல் இல்லைனா ஜேபெக் இல்லைனா ஃபோட்டோஷாப் ஃபைலாம் கூட எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து பிஎன்ஜி ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், ஜேபெக் ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இங்கே இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஆர்ட்போர்ட்னு இருக்குது. இது என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து நிறைய ஆர்ட்போர்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரே ஒரு ஆர்ட்போர்டு தான் இருக்குது இதில். இதில் ஆர்ட்போர்டு வந்து நம்ம நிறைய ஆர்ட்போர்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ரேஞ்ச் வந்து எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா ஆர்ட்போர்டு பேஸ் பண்ணி ஆர்ட்போர்டு பேஸ் பண்ணாமல் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆர்ட்போர்டுக்கு வெளியே நம்ம டிசைன் பண்ணதும் ஆக்சுவலாக எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வந்துடும். ஸோ இது கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட், இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு எந்த மோடில் எக்ஸ்போர்ட் பண்ணுறங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சிஎம்ஐகே தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இல்லை நம்ம கொடுக்க போகிற ப்ரிண்டிங் மிஷின் வந்து சிஎம்ஐகே ப்ரிண்டர் அப்படின்னா சிஎம்ஐகேயில் கொடுக்கணும், இல்லைனா ஆர்ஜிபினா ஆர்ஜிபியில் கொடுக்கணும். மோஸ்ட்லி வந்து நம்ம டிஜிட்டல் ப்ரிண்டிங் எல்லாமே ஆர்ஜிபி தான், ஃப்ளெக்ஸு மட்டும்தான் சிஎம்ஐகே யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து நம்ம ஆர்ஜிபிக்கு கொடுக்கும்போது இன்விடேஷன், ஃப்ளெக்ஸ் சாரி ஃப்ளெக்ஸ் இல்லை பிஸ்னஸ் கார்டு, என்வலப் இதெல்லாம் டிசைன் பண்ணி கொடுக்கும்போது ஆர்ஜிபி கொடுத்துட்டு என்ன குவாலிட்டி அதோட மேக்ஸிமம் சைஸ். இதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ரெஷன் சைஸ்ன்னு ஒன்று இருக்குது, கம்ப்ரெஷன் மெத்தட்னு. பேஸ் கம்ப்ரெஷன், பேஸ் லைன் கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கக்கூடியது. ஆப்டிமைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட ஃபைல் சைஸை கம்மி பண்ணும், எவ்வளோ மேக்ஸிமம் கம்மி பண்ண முடியுமோ அதை கம்மி பண்ணும். ஓகே, இதில் வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக வந்து 72 பிக்சல் பர் யூனிட் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஹை ரெசல்யூஷன் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். ஸோ நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இப்போ ஆக்சுவலாக வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை, பார்த்தீங்கன்னா உடையுது. ஓகே, நம்ம அப்போ என்ன பண்ணியிருக்கணும், எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஹை ரெசல்யூஷனில் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதை இப்போ ஹையை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஹை ரெசல்யூஷனில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், எக்ஸ்போர்ட் அதே டாக்குமெண்ட் ஃபைலில் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ். ஆர்ட்போர்டுங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் சூஸ் பண்ணிக்கணும், சேவ். இப்போ நான் வந்து ஆர்ஜிபி மேக்ஸிமம் தான் கொடுத்துருக்கோம், பட் மேக்ஸிமம் ஆகலை. இதில் பார்த்திங்கன்னா அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 750 கொடுத்துக்கிறேன் ரெசல்யூஷன்ஸ். ஸோ இப்போ கொடுத்துட்டு ஓகே, எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த ஃபைலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபைலோட சைஸே அதிகமாக தான் இருக்கும். இப்போ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 3.81 MB இருக்குது, இது பார்த்திங்கன்னா 183 KB தான் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம்னா இப்போ இது ஜூம் பண்ணோம்னா ஆக்சுவலாக வந்து இது உடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மெயினாக வந்து என்ன ரெசல்யூஷன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ப்ரிண்டிங் பண்ணும்போது, இல்லைனா வந்து பிக்சலேட் வந்து உடையும். ஸோ இதுதான் பேசிக்ஸ், இதோட முடிஞ்சு. அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் டியூட்டோரியல் ஃபார் த பிகினர்ஸ் இந்த சீரீஸ் வந்து இதோட முடியுது. இந்த சீரீஸ் ஆஃப் லெசன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல சீரீஸோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.